காஷ்மீர் வாடிப்பட்டி ராஜா ஹாக்கி அகாடமி அண்ட் கிளப் சார்பாக ஆறு வருஷ போராட்டத்துக்கு பிறகு இந்த அகில இந்திய ஹாக்கி விளையாட்டு 56வது ஆல் இந்தியா ஹாக்கி டோர்னமெண்ட்டு டிக்கம்கர் மத்திய பிரதேசத்துக்கு பகிர்ந்து கொள்வதற்காக வீரர்கள் அறிமுகம் மற்றும் ஸ்பான்சர்களோட அறிமுகமும் மற்றும் கிளப்போட வளர்ச்சிக்கு உறுதுணையாக மீடியா வெளிக்கொண்டு வரணும்னு சொல்லி இந்த தருணத்துக்காண்டி இந்த விழாவினை ஊக்குவிக்கிறதுக்காண்டி இன்றைக்கி இந்த தருணத்தில் ஏற்படுத்தணும். இது இன்றைக்கி விளையாட்டு வந்து இந்திய ஹாக்கி வந்து தேசிய விளையாட்டானது இன்றைக்கி வந்து மென்மேலும் தமிழகத்தில் வளரணும். நான் ஒரு இந்தியன் ஹாக்கி பிளேயரை இந்தியன் டீம் கேப்டன்ஷிப் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்னுடைய வளர்ச்சி வந்து இந்த யங் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும், என்னுடைய திறமைகளை வந்து என்னையோடு மறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நல்ல எண்ணத்தில் தாண்டி இந்த கிளப்பை உருவாக்கினேன், இந்த அகாடமியை உருவாக்கியிருக்கேன். இந்த 5 வருஷத்தில் ஹாக்கி இந்தியா நியூ டெல்லியில் அஃபிலேஷன் கிடச்சிருக்கு, ஹாக்கி இந்தியா தமிழ்நாடில் அஃபிலேஷன் கிடச்சிது. ப்ராப்பர் சேனலில் நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதை இந்த கிளப்பு வந்து 7ஆம் தேதி மார்ச் 7 அதில் நடைபெற போட்டிகளில் பகிர்ந்து கொள்கிறார்கள். வீரர்கள் தமிழகம் மட்டுமல்லாமல் ஹரியானா அன்று ஒரிசா மாநிலங்களிலிருந்தும் எங்களுடைய விஆர்ஹெச் பேனரில் வந்து கலந்துக்கிட்டு சிறப்பிக்க உள்ளார்கள். இது இந்த டோர்னமெண்ட்டு நாளைக்கு இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு தனிப்பட்ட நிறுவனமாக தனிப்பட்ட கிளப்பாக இருந்து சாதிக்கணும் அந்த எண்ணத்தில் தேசிய அளவிலும் சரி இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி இந்த பிராண்டு என்றைக்கும் ஒலிக்கும் என்ற எண்ணத்தில் தான் இதை தொடங்கியிருக்கேன். மென்மேலும் எதுவும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சார், மெயின் சார் சில கேள்வி கேட்ட கேள்வியில் ரொம்ப சரியான கேள்வி. ஏன்னா வந்து இன்றைக்கி கிரிக்கெட்டில் இருக்கிற மோகம் வந்து எல்லாத்துக்கும் வந்து கிடையாது. இன்றைக்கி தேசிய விளையாட்டு ஹாக்கியில் வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஸ்பான்சர்ஸ் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதை வெளிக்கொண்டு வர முடியலை. ஏன்னா இன்றைக்கி என்னுடைய கிளப்பில் நான் பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி வந்து ஒரே ஒரு நிறுவனம் வந்து உதவி செஞ்சுருக்காங்கன்னா அது ஏஆர்எஸ் மட்டும்தான், ஏஆர்எஸ் ஸ்டீல் நிறுவனம். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக இன்றைக்கி கொண்டு போனோம், அதுக்கு இது மாதிரி முன்வந்த நிறுவனங்களில் மென்மேலும் கொண்டு வரணும்னா உங்களுடைய உதவி இருந்தால் மட்டும்தான் நான் அதை செய்ய முடியும். மீடியான்னு சொல்கிறது ஒரு பங்கு எங்கள் வெளி உலகத்துக்கு காட்டணும். நான் எங்களை மாதிரி வந்து விளையாண்டு நாங்கள் ஒரு ஓரத்தில் இருந்தாலும் வெளிக்கொண்டு வருது, உங்கள் மூலியமாக தான் அது கொண்டு வரும். இது மூலியமாக நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஹாக்கி விளையாட்டு வந்து இந்தியாவிலேயே வந்து கிரிக்கெட்டை மிஞ்சிற அளவுக்கு வரும் என்ற தெரிவி சொல்லி. இல்லை சார், கவர்மெண்ட்டை பொறுத்தளவு என்னென்னா அவங்க வந்து தனி ஒரு செக்டர் மாதிரி இருக்காங்க. என்னென்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸரு, டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸர் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க தவிர ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஒவ்வொரு டிசிப்ளினாக எடுத்து டெவலப் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது சார். இன்றைக்கி நம்ம துடிக்கிறோம் ஒரு உலக லெவலில் விளாண்டுட்டு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ஆஸ்ட்ரா டர்ஃபு இங்கெல்லாம் கொண்டு இல்லை. இன்றைக்கி கொண்டு போகிறது நான் போய் ப்ராக்டிஸ் பண்ணுற இடம் எதுனா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு. கவர்மெண்ட் ஸ்கூலில் அங்கே வர பிளேயர்ஸ் தான் நான் என்ன எதிர்பார்க்க முடியும், ஒரு ஸ்டிக்கு கொண்டு வருவானா ஒரு ஷூ கொண்டு வருவானா, அதை கூட நம்ம வந்து வாங்கக்கூடிய நிலமையில தான் இன்றைக்கி ஹாக்கி இருக்குது. அதை கொண்டு வரணும் அப்படி சொன்னால் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு துறையில் இதே மாதிரி ஒவ்வொரு துறையில் பாக்ஸிங் இருக்கலாம், கிரிக்கெட் இருக்கலாம், ஃபுட்பால் இருக்கலாம், இது மாதிரி ஒவ்வொரு துறையில சாதித்த ஆளுகளை வச்சு இதை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வந்து அதுக்குன்னு ஒரு தனி கட்டமைப்பை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்தியாவில் ஒலிம்பிக்கில் அதிக லெவலில் நம்ம மெடல் வந்து வின் பண்ண முடியும் சார். இல்லை சார், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கிடைக்குது அது பண்ணுறது அதெல்லாம் வந்து எங்களுக்குலாம் தெரிய மாட்டேங்குது சார். ஆக்சுவலாக நான் படித்தது ஒரு கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் தான் படித்தேன், இன்றைக்கி ஒய்எம்சின்னு சொல்கிற ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில். இன்றைக்கி அதே ஒய்எம்சியே இன்றைக்கி கிடையாது. ஏன்னா யாரோட கண்ணட்டமும் இன்றைக்கி விளையாட்டு பக்கம் இல்லை சார். இன்றைக்கி எப்படி நீங்கள் வளர்ந்து வந்தேன்னு கேட்குறீங்க, இன்றைக்கி வளர்ந்து வந்த பாதை பார்த்தோன்னா யாருமே கிடையாது. இன்றைக்கி தனிப்பட்ட முறையில் வந்து நம்மளுடைய இந்த விடாமுயற்சி மூலமாக தான் நம்ம பண்ணுறோம். அது மாதிரி ஒவ்வொரு கேமுக்கும் ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வரணும்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு ஆளை மட்டும் நியமித்தா மட்டும்தான். இன்றைக்கி சைனா, அமெரிக்கா அவர்கள் போட்ட நம்மளும் வந்து ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்குகிறோம் இல்லைன்னு சொல்லலை, பட் அந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா 1 இருக்கும் இல்லை 5 இருக்கும் 10 இருக்கும் அவ்வளோதான். அப்படி கொண்டு வரணும்னா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முழுமையாக வந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து எல்லா பேரும் அந்த ஃபீல்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் அமைச்சர்ஸ்க்கு எல்லாமே உறுதுணையாக இருந்தால் கண்டிப்பாக கொண்டு வரலாம். இது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கிளப்பு 5 வருஷத்தில் இன்றைக்கி ஆல் இண்டியா போயிருக்கு, இதே கிளப்பு உலக லெவல்லையும் பேசப்படும். அது வரைக்கும் நான் வந்து ஓய போகிறதுல தூங்க மாட்டேன். இது வந்து இன்னைக்கு இருக்கிற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான். கோரிக்கை வைக்கணும் சார். இப்போ இனிமேல் வந்து நம்ம பல கோரிக்கைகள் எடுத்துகிட்டு போனாலும் அதை எடுத்து கொண்டு போகிறதுக்கு அங்கே போய் ரீச் பண்ண முடியல சார். இப்போ இந்தியா பிளேயர்னு உங்களுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி நான் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், மற்றவங்கள்ட்ட போயிட்டேன் இந்தியா பிளேயர்னு சொன்னால் சரி வர தெரியாது. இதுதான் சார் உலகம். அதனால் மீடியா நீங்கள் எவ்வளோ தூரம் இதை கிரியேட் பண்ணி எனக்கு வெளி உலகத்துக்கு கொண்டு வரீங்களா, டெஃபினெட்லி நான் போய் நேரடியாக
நீங்கள் சொன்ன முதலமைச்சராக இருந்தாலும் சரி பிஎம்ஆர் இருந்தாலும் சரி ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்கள அனுபவேன் சார். ஹாக்கி அகாடமின்றது வந்து கவர்மெண்ட்லேயும் இருக்குது, நிறைய அகாடமி நிறைய இருக்குது. உங்கள் அகாடமியில் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டோட ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன டெக்னிக்கலாக வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு டெக்னிக்கலாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒன்றும் கிடையாது சார். ஓப்பனாக சொல்லணும், எல்லாத்தையும் நிரந்தரமாக என்ன நினைக்கிறதோ அதை சொல்லிடுவேன். அதனால் வந்து இதுவரைக்கும் கவர்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு வந்து எந்த விதமான தொடர்பு இருக்குது ஆனால் வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டில் அவங்களால ரீச் பண்ண முடியல சார். நான் கேள்வியில் சொல்லுங்கள், கவர்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஹாக்கி அகாடமி வச்சுருக்காங்க, அவங்க வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆ சரி சரி சொல்லி கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன மாதிரி டெக்னிக்கலாக சொல்லி உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. ஓகே சார், அவங்க சொல்கிற சார் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து எல்லா விதமான ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்குது, அகாடமிஸ் இருக்குது, அவங்களும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் உருவாக்குறாங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு கோச்சை நியமிச்சுறாங்க, அது பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும்தான் கவர் ஆகும். இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போசர் இருக்கனால இப்போ ஒரு பிளேயரை வந்து எந்த லெவல்லேருந்து அடுத்த லெவல் கொண்டு போகணுங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டெக்னிக்கலாகவும் சரி ப்ராக்டிக்கலாகவும் தெரியும் சார். தியரியாவோட ப்ராக்டிக்கல் அதிகமாக தெரியும். இன்றைக்கி வந்து ஆஸ்ட்ரோ டர்ஃப்ங்கிறது வந்து நம்ம தமிழகத்தில் ரொம்ப கம்மி தான். இப்போ நான் ஜெர்மனி ஹாலண்ட்லாம் பார்க்குறப்ப இப்போ அண்ணா நகர் இருக்குன்னா அண்ணா நகர்லேயே ஒரு 30 கிரவுண்ட் இருக்கும். ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவில் அந்தந்த எப்படி நம்ம பார்க்கு கார்ப்பரேஷனில் இருக்கோ அது மாதிரி வந்து ஹாலண்டில் வந்து ஒவ்வொரு ஏரியாலையும் பார்த்திங்கன்னா 5 கிரவுண்டு 10 கிரவுண்ட் இருக்கும். அப்புறம் பிளேயர்ஸ் விளாடணும்னு நினச்சா அவன் விளாடுற முதல் இடமே ஆஸ்ட்ரோ செயற்கை புல்தரையில் தான் விளாட முடியும். இப்போ அந்த வாய்ப்பு வந்து நம்மளுக்கு வந்து இங்கே ரொம்ப கம்மி சார். எனக்கு அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா இப்போ டெக்னிக்கலாக வந்து நீங்கள் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு நிறைய டெக்னிக்கல் சொல்லி தரேன்னு, எந்த வயசுலேருந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசு 6 வயசில் சார். அதுலேருந்து கொண்டு வந்தோம்னா ஒரு ப்ராப்பர் முழு கம்ப்ளீட் பிளேயராக உருவாக்கலாம் சார். அதுதான் கரெக்டான இது. இதுக்கு நீங்கள் ஏதாவது சார்ஜஸ் இது வரைக்கும் நான் எதுவும் வாங்கினதில்லை சார். நான் இது வரைக்கும் ஒரு 6 வருஷமாக இந்த அகாடமி ஜாயின் பண்ணதுலேருந்து 1 ரூபா கூட ஒரு பிளேயர்ட்டு நான் வாங்கினதில்லை. 6 வருஷத்தில் எதுவுமே வாங்கலை. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் என்கொயரி பண்ணிக்கலாம் சார். அதை நான் சொன்னேன்ல சார், ஆக்சுவலாக என்னுடைய ஓன் நாங்கள் இருக்கு, ஏன்னா நான் வந்து ஒர்க் பண்ணுறது இந்தியன் பேங்க்கில் சீனியர் மேனேஜராக இருக்கனால எனக்கு இந்த ஏரியா வந்து பக்கம் விசிபிளாக இருக்கனால ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இது பண்ணேன். இன்றைக்கி ஒரு 300-500 பிளேயருக்கு நான் ஹாக்கி சொல்லிக் கொடுத்துருக்கேன். பட் இன்றைக்கி அகாடமியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பேர் என் கையில் இருக்கிறாங்க. இவ்வளோதான் இருக்கு தவிர மற்றவங்களாம் என்ன அதை சொல்கிறேன், ஒவ்வொரு நிலைமைகள் வரப்போ ஒவ்வொரு ஆளும் அவங்கவுங்க இடத்த இதை கொண்டு போய் செலுத்த முடியலை. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் மூலயமா அந்த மீடியா மூலயமா ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி நடத்தலாம். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம்னா அவங்க மைண்டில் ரீச் ஆகும். விளையாட்டுனால வந்து உங்களை உடல் ரீதியாகவும் சரி அவனுடைய அச்சீவ்மெண்ட் சாதனையும் சரி என்றைக்குமே ஹெல்த்தியாக இருக்கலாம். விளையாட்டு மூலயமா நல்ல ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி கவர்மெண்ட்டில் வந்து 3% சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது சிறப்பான ஒரு செய்தி. ஏன்னா இன்றைக்கி விளையாட்டில் வந்து பஞ்சாப் ஹரியானா மாநிலத்தை எடுத்திங்கன்னா டிஎஸ்பி சப்கல்ரி குரூப் ஒன் சர்வீஸ்லலாம் வந்து அவங்க நேரடியாக நியமனம் பண்ணுறாங்க என்ன மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ். இன்றைக்கி என்னுடைய செட்டில் விளாண்ட மிஸ்டர் சந்தீப் சிங்கு மினிஸ்டராக இருக்காப்பில், அவர் டிஎஸ்பி இருந்தேன். ஆனால் அந்த வாய்ப்பு வந்து இங்கே தமிழகத்தில் இல்லை. ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்காங்க 3% வந்து விளையாட்டு மூலியமாக வந்து எல்லா வேலை வாய்ப்புலையும் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி தமிழக அரசு ஒரு நல்ல ஒரு இதை வந்து விளையாட்டு வைக்கிறதுக்கு ஊக்குவிச்சிருக்காங்க. இதுதான் சார் நான் என்ன இப்போ நாங்களாம் வந்து விளையாண்டுட்டு போய் அடைஞ்சு போய் ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் வந்த ஒரு ஃபீல்டு வேறு, நம்ம வேலை செய்கிறது ஒரு ஃபீல்டு வேறு. ஆனால் இன்றைக்கி அந்த பேங்க்கில் இருக்கனால தான் நான் வந்து இதெல்லாம் சர்வே பண்ண முடியும். அதனால் இந்தியன் பேங்க் வந்து எனக்கு வந்து ஒரு பேக் போனாக தான் வச்சுருக்கேன். ஆனால் நான் என்ன ஒரு உறுதுணையாக கேட்குறேன்னா எங்களை மாதிரி ஒரு செலக்டட் பிளேயர்ஸை ஒரு ஒவ்வொரு கேமுக்கும் ஒரு ஹெட்டாக சீஃப் கோச்சாக நியமித்து அண்டர் கண்ட்ரோல் டூ அந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு நியமனம் பண்ணாங்கன்னா என்றைக்கும் தெரியும் இந்த ஹாக்கி வந்து சிறப்பாக செயல்படும் சார்.